ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சூப்பு திம்மன் தூவன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளரிக்காயை போட்டு நான் வந்து ஒரு சூப் செய்ய போகிறேன். வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளரிக்காய், இது வந்து திம்மன் தூவை சொல்லுவாங்க, அதை போட்டு நான் நின்று கோழி அரிசி போட்டு சூப் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் வந்து கோழி அரிசி கொஞ்சம் எலும்பாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சூப்புக்கு வந்து கொஞ்சம் எலும்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்கள், அந்த வெள்ளரிக்காய் திம்மன் தூவை வெள்ளரிக்காய் அதை நான் வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து நான் வெள்ளத்தவு போடுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. அடுத்து வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பல் வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோடு, ஓகேங்களா. இது வந்து மிளகாய், காரத்துக்கு நான் ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கேன், ஓகேங்களா. பூண்டு இஞ்சி வந்து நான் இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் பாருங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக. ஓகே, இப்போ இது வதங்கிடுச்சு, அதிலே வந்து நான் மிளகாய் போட்டுக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிப்போம். சிக்கன் கிண்டிட்டு அதிலே தண்ணி ஊற்றிக்குவோம். ஓகே, இப்போ இந்த இது வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 பாதம் வேக. ஓகே, இப்போ இந்த இது வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 பாதம் வேக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த வெள்ளரிக்காய் போடணும். ஏன்னா அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப சாஃப்ட் ஆகிரும். அதனால தான் கெப்பை போட்டுக்குங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம அந்த வெள்ளரிக்காய் போட்டுக்குவோம். அதுலேயே நான் கொஞ்சம் ஒயிட் பேப்பர் போட்டுக்க போகிறேன் காட்டுறதுக்கு. அப்புறம் லைட் சோயா சாஸ், இதிலே நான் கேரட்டு கொஞ்சம் திருவி போட போகிறேன். இங்கே பாருங்கள், கேரட் போட்ட பிறகு சூப் ஒரு கலர் கொஞ்சம் மாறிடுச்சு, லேஸ் ஆரஞ்சு கலர் மாதிரி. ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ தாங்க, இங்கே பாருங்கள், இந்த வெள்ளரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஓகே, அந்த ஓகே, இப்போ அந்த சூப்பை பாருங்கள், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்கு. நல்லா சுவையாக இருக்குது, அந்த வெள்ளரிக்காயோட சாறு வந்து இந்த சூப்பில் இறங்கி நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இதை வந்து இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் வயசானவங்க இருந்தால் இந்த மாதிரி சூப்லாம் செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணிடுங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ரொம்ப நன்றி.